வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். தமிழக அரசியலும் விவசாயிகளும் என்னும் தலைப்பில் நான் இங்கே என்னுடைய கருத்துக்களை வழங்க வேண்டும். இது ஒரு பொதுக்குழு கூட்டம், ஆனால் அறிவார்ந்தவர்கள் கூடி மக்களின் பல்வேறு பிரச்சனைகளை விவாதிக்கிற அமர்வாக இது ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பது பாராட்டுதலுக்குரியது. தமிழகத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள், குறிப்பாக நீர் தொடர்பான பிரச்சனைகள், நீரும் இறையியலும் என்ற ஒரு பொது தலைப்பில் இந்த இரண்டு நாள் அமர்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. ஊதா தங்கம் என்று நீர் அழைக்கப்படுகிறது. ஆகவே நீரும் இறையியலும் இந்த தலைப்பே போற்றுதலுக்குரிய ஒரு தலைப்பு. நீர் பிரபஞ்சத்தில் ஒரு அங்கம், நீர் மட்டுமே தனித்து இயங்க முடியாது. ஜீவாதாரத்தில் ஒன்று நீர். பிரபஞ்சத்தில் உள்ள ஐந்து பூதங்களும் ஜீவாதாரங்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்பதை நாம் அறிவோம். இந்த ஐந்தில் ஒன்று இல்லாவிட்டாலும் ஜீவாதாரம் இல்லை. ஒவ்வொன்றும் மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஆதாரங்கள். இதை பூதம் என்று நாம் தமிழிலே அழைக்கிறோம். ஏன் இதை பூதம் என்று அழைக்க வேண்டும்? குழந்தைகளை மிரட்டுவதற்கு பூதம் வந்துவிடும், இதோ பூதம் உன்னை பிடித்துக் கொண்டு போகிறது என்று மிரட்டுவதற்கு பூதத்தை நாம் சொல்லுவதுண்டு. ஆனால் பூதம் என்பது பேய் பிசாசு வகையை சார்ந்ததா என்றால் இல்லை. பூதம் என்பது மனிதனால் அதன் பரிமாணங்களை வரையறை செய்ய முடியாத ஒன்று. பரிமாணம் என்பது டைமென்ஷன்ஸ். அடிமை எது என்று மனிதனால் வரையறை செய்ய முடியாது. அதனுடைய உருவம் என்ன, வடிவம் என்ன, அதனுடைய நிறை என்ன, எடை என்ன, அதனுடைய பண்பு என்ன, அதனுடைய ஆற்றல் என்ன என்பதை மனிதனால் வரையறை செய்ய முடியாத ஒன்று உண்டு என்றால் அதுதான் பூதம். பிரபஞ்சத்தில், பிரபஞ்ச கலவையில் இந்த ஐந்து பூதங்கள் இருப்பதாக மனிதன் கண்டுணர்ந்திருக்கிறான். பிரபஞ்சம் என்கிற போது பூமி என்பது ஒரு சிறிய புள்ளி. பிரபஞ்சத்தில் பூமி என்பது ஒரு சிறிய ஒரு துணுக்கு. அப்படி என்றால் பிரபஞ்சம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதை இன்னும் மனிதனால் வரையறை செய்ய முடியும். சூரிய குடும்பம் என்று ஒன்றை நாம் இதுவரையில் விஞ்ஞானிகளின் மூலம் அறிய வந்திருக்கிறோம். நாம் அறிந்திருக்கிற சூரிய குடும்பம் மட்டும்தான் பிரபஞ்சத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை. அதைவிட இன்னும் இன்னும் ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு சூரிய குடும்பத்தில் சூரியனை சுற்றி வருகிற கோள்களில் ஒரு சிறிய துணுக்கு போன்ற ஒரு கோள் நிலம். இந்த நிலம் மற்ற நான்கு பூதங்களை ஒப்பிடுகிற போது சாதாரணமான ஒரு சிறிய ஒரு பொருள், பருப்பு. ஆனால் பஞ்சபூதங்களில் இது இணைக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சபூதங்களில் இது இணைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதுவரையில் மனிதனுடைய அறிவு கேட்டிய வரையில் நிலத்தில் மட்டும்தான் மனிதன் வாழ்கிறான். பிரபஞ்சத்தில் வேறு எங்கும் மனிதன் வாழ்வதாக இன்னும் கண்டறியப்படவில்லை. ஆனால் மனிதன் அல்லாத ஜீவன்கள் கணக்கிட முடியாதவை இருக்கின்றன. மனிதன் மட்டும் ஜீவன் அல்ல, ஜீவன்களின் எண்ணிக்கையை மனிதனால் வரையறை செய்ய முடியவில்லை. கண்டறிந்தவற்றை மட்டும் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். கண்டறியப்படாதவை எவ்வளவு?
நாம் பார்க்க முடிந்ததை மட்டும் உருவம் என்கிறோம். பார்க்க முடியாதவை ஜீவன்களாக இருக்கின்றன. வைரஸ் நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் அது ஜீவன். பாக்டீரியா நம்மால் பார்க்க முடியாது, ஆனால் அது ஜீவன். விஞ்ஞானிகள் அதை பார்க்கலாம், சராசரி மனிதனால் பார்க்க முடியும். இப்படி ஜீவன்கள் எங்கெங்கே இருக்கின்றன, எங்கெங்கே வாழ்கின்றன, எப்படி வாழ்கின்றன, அதனுடைய தோற்றம் என்ன, அதனுடைய மறைவு என்ன, அதனுடைய வாழ்க்கை முறை என்ன, அதற்கான ஜீவ ஆதாரங்கள் என்ன, இதையெல்லாம் பார்க்க முடியாது. இப்படி மனிதனால் வந்து உருவகிக்க முடியாத, வடிவமைக்க முடியாத, அதனுடைய டைமென்ஷன்ஸ் அடி முடி எது என்று காண முடியாத ஒன்று உண்டு என்றால் அதுதான் பூதம். நாம் அதுக்குள்ள கிடக்கிற ஒரு சாதாரண பூமியே ஒரு துணுக்கு என்ற போது பூமிக்குள் இருக்கிற மனிதன் கோடிக்கணக்கான துணுக்குகள் உண்டு. பூமியே இந்த பிரபஞ்சத்தில் ஒரு துணுக்கு. அந்த பூமிக்குள் கோடிக்கணக்கான ஜீவன்கள் வாழ்கின்றன, அந்த ஜீவன்களில் மனிதன் ஒருவன். அப்படி என்றால் இந்த மனிதன் எவ்வளவு ஒரு டைமிங் பார்ட்டாக இருக்க முடியும், நுண்ணிய நுண்ணியே உருவாக முடியும் என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த மனிதன் தனக்கான ஜீவாதாரத்தை இயற்கையில் இருந்து பெறுகிறான். இயற்கை என்பதுதான் பிரபஞ்சம். பிரபஞ்சம் என்கிற போது இந்த நான்கு வகை பூதங்களும் இருக்கின்றன. இந்த நான்கு வகை பூதங்கள் காற்று இல்லாமலும் ஜீவன்கள் வாழ முடியாது, நீர் இல்லாமலும் ஜீவன்கள் வாழ முடியாது, நெருப்பு இல்லாமலும் ஜீவன்கள் வாழ முடியாது. இவையெல்லாம் இடம்பெற்றிருக்கிற ஒரு ஸ்பீஸ் அதுதான் ஆகாயம். ஆகாயம் தான் நம்ம மேலதான் பார்க்கிறோம். ஆகாயம்ங்கிறது 360 டிகிரியிலும் இருக்குது. ஸ்பேஸ் பூமி அந்தரத்தில் தான் இருக்கு. இப்ப பூமிக்கு கீழேயும் ஆகாயம் இருக்கு, பூமியை சுற்றிலும் ஆகாயம் இருக்கு. ஆகாயம் என்பது ஸ்கை அல்ல, ஆகாயம் என்பது ஸ்பேஸ். ஆகாயம்ங்கிறது ஒரு பிரபஞ்சம், பிரபஞ்சத்தில் ஒரு அங்கம், அதுல ஒரு சின்ன துணுக்கு பூமி. ஆகவே எல்லாமே நமக்கான ஆதாரங்கள் தான். அதில் நீர் எவ்வளவு முக்கியமான ஆதாரம், நிலம் எவ்வளவு முக்கியமான ஆதாரம், ஜீவாதாரம் என்பதை நாம் உணர்வோம். மனிதன் பிரபஞ்சங்களின் கடவுள். நம்ம இருக்கிறதே நான் வந்து எப்படி பார்க்கிறோம்னா, நாம் வேறு இயற்கை வேறு என்று நாம் பிரித்து பார்க்கிறோம். நாம் இயற்கையில் ஒரு அங்கம், நாமே இயற்கை தான், மனிதனே இயற்கை தான். புழு எப்படி இந்த மண்ணில் மனித உற்பத்தி ஆகிறதோ அப்படி மனித உற்பத்தி ஆகும். மனித வளர்ச்சி ஒரு அறிவியல் சொல்லுகிறது. ஒரு ஜீவன் எப்படி இந்த உலகில் தோன்றுகிறதோ அப்படி மனித ஜீவனும் தோன்றுகிறது. ஆக புழு ஒரு இயற்கை என்றால், தாவரம் ஒரு இயற்கை என்றால், பூச்சி ஒரு இயற்கை என்றால், விலங்கு ஒரு இயற்கை என்றால், மனிதனும் ஒரு இயற்கை, உயிரற்ற பொருள் ஒரு இயற்கை என்றால், கல், மலை, தண்ணீர் இவையெல்லாம் இயற்கை என்றால், உயிருள்ள பொருளும் இயற்கை. அந்த இயற்கையில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள 5 பூதங்களும் நம்முடைய உடலில் இருக்கிறது. நம்முடைய உடலில் நீர் இருக்கிறது, நம்முடைய உடலில் நெருப்பு இருக்கிறது, நம்முடைய உடலில் காற்று இருக்கிறது, நம்முடைய உடலில் மண் இருக்கிறது, நம்முடைய உடலில் ஆகாயமும் இருக்கிறது. காற்று இருக்கிறது நமக்கு தெரிகிறது, சுவாசம். நீர் இருப்பது நமக்கு தெரிகிறது, ரத்தம், சிறுநீர், உமிழ்நீர் இதெல்லாம் நமக்கு தெரிகிறது. நெருப்பு நம்முடைய உடல் சூடாவதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். வெப்பம் நாம எந்த ஆற்றலும் கிடையாது, எல்லா ஆற்றலும் வெப்ப ஆற்றலாக மாறி ஒரு அசைவியல் கை இப்படி அசைகிறது என்று சொன்னால் அசைவது இயக்க ஆற்றல். இப்படி அசைவதற்கு தரு வெப்ப ஆற்றல்.
அந்த வெப்பம் தான் நெருப்பு. பஞ்சபூதத்தில் மனிதனின் மனம்தான் ஆகாயம், மனிதனின் உள்ளம்தான் ஆகாயம். அது ஸ்பேஸ், அது அருவத்தில் இருக்கு, அது நம்மை இயக்குகிறது, நம்மை கட்டுப்படுத்த. மனம் என்பதிலிருந்து வருதான் மனிதன். மனம் இது மனது, மனம் இதன் மனதன் மனிதன். மனிதன் என்கிற சொல்லே மனத்திலிருந்து உருவானதுதான். ஒருவன் மனம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அவனுடைய ஆட்டிடியூட் என்பது இருக்கும். மகிழ்ச்சியும் தான் இவன் முகம் மகிழ்ச்சியாக இருக்கும். மனம் கொந்தளிப்பே இருந்தால் இவன் முகம் கருத்து போயிருக்கும், செலுத்து போயிருக்கும். மனம் பதற்றத்தில் இருந்தால் இவன் படபடப்பாக இருப்பான். மனம் பயந்தால் இவன் ஒடுங்கி கிடப்பான், முடை கிடப்பான். மனம் இவன் கம்பியமாக இருப்பான், துணியாக இருப்பான். மனம் எவ்வாறு கட்டமைக்கப்படுகிறதோ, மனம் எவ்வாறு இயங்குகிறதோ அதன்படி மனிதன் இயங்குகிறான். இந்த மனம் என்பது மனிதனாக பஞ்சபூதரை உண்டு அவன் வாழ்க்கையை நடத்துகிறான். காற்றை உண்கிறான், நீரை உண்கிறான், மண்ணையும் உண்கிறான். மண்ணை எப்படி உண்ணும்? மனிதன் உண்ணுவது மண். பஞ்சபூதங்களில் மண்ணை மனிதன் உண்ணுகிறான். மண்ணை எப்படி உண்ண முடியும்? நாம் உண்ணுகிற ஒவ்வொரு பொருளும் மண்ணிலிருந்து எடுக்கப்படுகிறவர்கள். நமக்கு தேவை அல்லது மினரல்ஸ் அல்லது புரோட்டீன் அல்லது என்ன வகையான உணவாக இருந்தாலும் அனைத்துக்கும் ஆதாரம் மண். மண்ணை நேரடியாக எடுத்து நம்முடைய உடல் புரதத்தை தனியாக பிரிக்கிற சக்தி பெற்றதாக இல்லை. ஆனால் நமக்கு புரதம் தேவை. மண்ணில் இருக்கிற புரதத்தை எடுப்பதற்கு துவரம்பருப்பை பயிற்சியில் தாவரம் அந்த கை மண்ணில் இருக்கிற புரதத்தை மட்டும் தனியே பிரித்து நமக்கு எடுத்திருக்கிறது. மண்ணில் இருக்கிற மினரல்ஸ் தாது பொருட்கள் நமக்கு தேவை. மண்ணை அள்ளி அப்படியே சாப்பிட்டால் அந்த தாது பொருட்களை பிரித்து நமக்கு வழங்கக்கூடிய அளவுக்கான செரிமான மண்டலம் நமக்கு இல்லை. எனவே அந்த தாது பொருட்களை தாவரங்களில் தாவரம் அது மண்ணில் இருக்கிற ஆமரம் உறிஞ்சி நமக்கு இருக்கிறது. குளிர்ப்பு மண்ணில் இருக்கிறப்பை தான் புளிய மரம் எடுத்து நமக்கு தருகிறது. கசப்பு தேவையா? மண்ணை நிறையாக எடுத்து சாப்பிட்டால் கசப்பு ஆனால் கசப்பு இருக்கிறது. அந்த கசப்பை தனியே பிரித்து நாம் தாவரங்களில் இருந்தும் விலங்குகளில் இருந்தும் தானியங்களில் இருந்தும் மண்ணை வேறு வடிவத்தில் சாப்பிடுகிறோம். மண்ணைத்தான் சாப்பிடுகிறோம். பருப்பை சாப்பிட்டால் மண்ணின் ஒரு பாகம், மண்ணின் ஒரு அங்கம். பழத்தை சாப்பிட்டால் மண்ணின் ஒரு அங்கம். அரிசி சாப்பிட்டால் மண்ணின் ஒரு அங்கம். நேரடியாக மண்ணை சாப்பிட்டால் கார்பன் கிடைக்காது. நெல்லை அந்த நெல் மண்ணில் இருக்கிற கார்போஹைட்ரேட் எடுத்து மண்ணில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டை பிரித்து எடுக்கக்கூடிய டிஸ்டில் பண்ணக்கூடிய வடித்து எடுக்கக்கூடிய அதை வடிவமைத்து தரக்கூடிய ஆற்றல் நெல் என்கிற தானியத்துக்கு இருக்கிறது, அரிசி என்கிற அந்த பொருளுக்கு இருக்கிறது. ஆக மண்ணில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டை எடுத்து நமக்கு அது தருகிறது. கார்போஹைட்ரேட் என்பது மண் தான்.